நிலமில்லாத ஏழைகளுக்கு அரசு வழங்கிய 2 ஏக்கர் நிலத்தை போலி பத்திர பதிவு மூலம் மோசடி செய்திருப்பதாக கூறி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அருகே கீழச்செல்வனூர் கிராமத்தில் நிலமில்லாத 50 ஏழை பயனாளிகளுக்கு தலா 2 ஏக்கர் வீதம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசு சார்பில் நிலம் வழங்கப்பட்டு விவசாயம் செய்து பயன்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த நிலங்கள் அனைத்தையும் பயனாளிகளிடம் பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறி சிலர் போலியாக பத்திரப்பதிவு செய்திருப்பதாகவும், மேலும் தங்கள் நிலத்தில் விவசாய பணி மற்றும் கால்நடைகளை மேய்ச்சலுக்காக கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அப்பகுதி பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு தங்கள் நிலத்தை மீட்டுத்தரக் கோரி 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.